பேசி எங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கியம் வணக்கம். நேயர்களே, சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி, 2022ஆம் வருடம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 9:53 வரை சுவாதி நட்சத்திரமும் அதற்கு மேல விசாகம் நட்சத்திரம் என்பதும் நடைமுறையில் இருக்கும். திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது தேய்பிறை துவாதசி திதி என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சுகர்மம் நாம யோகம் என்பது நாள் முழுவதும் நீடிக்கும். கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மதியம் 1:44 வரை கௌளவ கரணமும் அதற்கு மேல தைத்துளை கரணம் என்பதும் நீடிக்கும். கிரகங்களுடைய பாதசாரங்களை பார்க்கலாம். குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும் பயணம் பண்றாங்க. கேது சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில வந்திருக்காரு. மேலும் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த மூன்று கிரகங்களும் தனுசு ராசியில பயணம் பண்றாங்க. சூரியன் மூலம் நட்சத்திரத்திலும், புதன் சுக்கிரன் இருவரும் போராடம் நட்சத்திரத்திலும் பயணம் பண்றாங்க. செவ்வாயை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. சந்திரனை பொறுத்தவரை சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வதால் இந்த இடத்தை பொறுத்தவரை துலாம் மற்றும் விருச்சிகமாக ராசிகளில் வந்து நமக்கு அமையும் எனலாம். இன்றைய சூரிய உதயம் சரியாக காலை 6:24, அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைய வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு பலம் பெறும் கிரகமாக நாம் செவ்வாய் கிரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நாள் முழுவதும் சுகர்மம் நாமயோகம் என்பது நடைமுறையில் இருப்பதால் அந்த நாமயோகத்திற்கு யோகி செவ்வாயாக அமைகிறார். அப்ப இன்றைய வழிபாடாக முருகனுடைய வழிபாட்டை நாம் எடுத்துக்கொண்டு செவ்வாயினுடைய காரகத்தில் எந்த செயல்களை வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். குறிப்பா செவ்வாய் அப்படின்னா மின்சாதன பொருட்கள், இயந்திரங்கள், இதெல்லாமே வந்து செவ்வாயினுடைய பொருட்களே. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்களுடைய உதிரி பாகங்கள், அதை வந்து சரி செய்வது, சர்வீஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்திலே வரும். மேலும் நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டுமான பணிகள், இது எல்லாமே வந்து செவ்வாயினுடைய காரகத்துவமே. சகோதரர்கள், பங்காளிகள், அதே போல உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம், ரத்தத்தில் உள்ள குறைபாடுகள், ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பது, இதுக்கு எல்லாமே வந்து இன்றைய நாள் சிறந்த நாளாக அமையும். குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா செவ்வாய் அமர்ந்தது வந்து ரோகிணி நட்சத்திரத்துல. அப்போ ரோகிணி நட்சத்திரம் என்பது கிருஷ்ணர் பிறந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம். எனவே கிருஷ்ணருடைய வழிபாட்டையும் இன்று நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயினுடைய மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்துல அவிட்டத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு நீதிமான் அப்படின்ற காரகத்தை மெயினா முக்கியமா வந்து வழங்குவார் நமக்கு. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துகள்ல நல்லபடியா ஒரு தீர்ப்புகள் வரணும் என்றால் இன்றைக்கு முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு, ஏன்னா யோகி அவர் தான், அவரை வழிபாடு பண்ணிட்டு அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை, அவ்விட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்க என்ன பண்ணணும், அந்த முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் வழிபாடு பண்ணணும். அப்படி இரண்டு பேரையும் வந்து வழிபாடு பண்ணும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு தீர்வுகள் என்பது உறுதியாக கிடைக்கும் சொல்லலாம். அதே போல சனி பகவான் அப்படின்னா வேலையாளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப வேலையாள்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அல்லது புதுசா ஏதாவது வேலையாட்களை இணைக்க வேண்டிய பணிகள் இருந்தால் இன்றைக்கு இந்த வழிபாட்டை எடுத்துக்கொண்டு செய்வதன் மூலமாக நமக்கு அற்புதமான வேலையாட்கள் வந்து அமைவாங்க. அதே போல சனி பகவானுடைய பாதிப்புகள் இருக்கக்கூடிய அம்பர்கள், இந்த 7.5 சனி, அதே போல கண்ட சனி, அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்கள் இன்றைக்கு போயிட்டு சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக எளிதில் தோஷ நிவர்த்தியை வந்து பெற முடியும் சரிங்களா. அதே போல சனி பகவானுடைய காரணத்துவம் நோய்கள் இருப்பவர்கள், தூக்க குறைபாடுல ஒரு நோய், கழிவுகள் வெளியேறக்கூடிய உறுப்புகளில் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா அது சனி பகவானே. வேர்வை சுரப்பிகள் இருக்கு, சிறுநீர், மலம், பிரியக்கூடிய உறுப்புகள், பிரித்து வெளியேறக்கூடிய உறுப்புகள் எடுத்துக்கலாம். ஸோ அதிலெல்லாம் ஏதாவது குறைபாடுகள் இருக்கு, அல்லது ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது நடக்கிற பகுதிகளில் இடுப்புலேருந்து பாதம் வரை உள்ள உடல் உறுப்புகளில் உங்களுக்கு வழிவேதனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்களும் இன்றைக்கு சனி பகவானுடைய வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு குண நிவர்த்தி என்பது கிடைக்கும். இந்த அற்புதமான தகவல்களை நீங்கள் மட்டும் பயன்படுத்தினா போதாது, நம்மளுடைய உற்றார் உறவுகள், நண்பர்கள் என அனைவரிடமும் பகிர வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர்
சௌபாகிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.